لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد، அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறித்து புகுந்தவனாக சாந்தியும் சமாதானமும் சர்தாரின் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபால் தாபீன்கள், மார்க்கப் பெரியார்கள், சேத்துமார்கள், நல்லவர்கள், நாதாக்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், குறிப்பாக உலகின் கடைசி நிலை முஸ்லிம்கள் வரை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் கருணை மலை பற்றாது கொளியட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். கடந்த வாரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைகளின் பிரகாரம் ஹனஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் தொழக்கூடிய முறைகளை நாம் அறிவித்திருந்தோம், விளக்கமாக கூறியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அதைத் தொடர்ந்து சில மாணவ நண்பர்கள், மஹல்லாவை சார்ந்தவர்கள் அவர்களுக்கான சில கேள்விகளையும் கேட்டு விளக்கம் பெற்றுக் கொண்டார்கள். அந்த கேள்விகளை அதற்கான பதிலையும் நாம் இப்பொழுது கூறுகிறோம். அதைத் தொடர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்திருக்கக்கூடிய வழிமுறைகளின்படி எப்படி உலு செய்வது என்பதையும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ஒரு கேள்வி இருந்தது, முதலாவதாக சில கேள்விகளை நாம் இப்பொழுது பார்த்து விடுவோம். ஒருவர் தொழுகைக்கு வருகிறார், தொழுகையில் இமாமோடு அவர் எந்த நிலையில் சேர்ந்தால் அந்த ஜமாத்தினுடைய ஜமாத்து தொழுகையினுடைய நன்மையும் அதனுடைய சட்டமும் எந்த நேரத்தில் சேர்ந்தால் கிடைக்கும் என்பதாக ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். உதாரணமாக இமாம் ஜுமா தொழுகை தொழவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜுமா தொழுகை என்பது இரண்டு ரக்காத் தொழுக வேண்டும் இமாமை பின்பற்றி. ஏதோ சில காரணங்களால் யாருக்கேனும் அந்த தொழுகை தவறவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சிலர் தக்பீர் கட்டிய பிறகு வருவார்கள், முதல் ரக்காத் முடிந்த பிறகும் வருவார்கள். சிலர் தொழுகை முடியக்கூடிய அந்த நேரத்தில் வருகிறார்கள். இப்பொழுது என்ன செய்வது? இமாம் அத்தஹியாத்தில் இருக்கிறார், அத்தஹியாத்திற்கு சலாம் கொடுக்க இருக்கிறார். இப்பொழுது யாராவது ஏதோ ஒரு அவசரத்தில் எங்கோ சென்று விட்டு ஜுமா தொழுகைக்காக இவர் வந்து விட்டார் என்றால் இவருடைய நிலைமை என்ன? இது ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். எல்லா ஜமாத்து தொழுகைக்குடைய பிரதான சட்டமும் இதுதான், இமாம் சலாம் கொடுப்பதற்குள்ளாக ஒருவர் இமாமோடு சேர்ந்து விட்டால், ஜுமா தொழுகையாக இருந்தாலும் சரி சேர்ந்து விட்டால் அவருக்கு ஜுமா தொழுகையினுடைய நன்மையும் குறைந்தபட்ச நன்மையும் ஜுமா தொழுகையினுடைய சட்டமும் அவருக்கு செல்லுபடியாகும். இமாம் சலாம் கொடுப்பதற்குள்ளாக அவர் இமாமோடு சேர்ந்து விட வேண்டும். அதற்கு பிறகு இமாம் சலாம் கொடுத்து விட்டார் என்று சொன்னால் அவர் எழுந்திருத்து நின்று ஜுமா தொழுகை இரண்டு ரக்கா தொழுகிறோம் அல்லவா, அந்த தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும். இமாம் சலாம் கொடுத்த பிறகு ஒருவர் ஜுமாவிற்கு வருகிறார் என்று சொன்னால் அவர் முகர் தொழுகையை தொழ வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே எங்கு சென்றாலும் சரி இமாம் சலாம் கொடுப்பதற்குள்ளாக, எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி இமாம் சலாம் கொடுப்பதற்குள்ளாக அந்த தொழுகைகளில் நாம் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மற்ற தொழுகைகளில் இமாம் சலாம் கொடுத்த பிறகு நாம் சேர்ந்து வந்தோம் என்றால், உதாரணத்திற்கு துஹர் தொழுகைக்கு வருகிறோம், இமாம் சலாம் கொடுத்து விட்டார் என்றால் நான்கு ரக்காத்தான் எழுந்திருத்து தொழப்போகிறார், ஜமாத்தை விடுபெற்ற குற்றமும் அந்த நன்மையிலும் அவருக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. ஆனால் ஒரு ஜுமா தொழுகைக்கு என்று வருகின்ற பொழுது இமாம் சலாம் கொடுப்பதற்குள்ளாக வந்து சேர்ந்தால்தான் ஜுமாவினுடைய சட்டமே அவர்களுக்கு கிடைக்கின்றது, அந்த தொழுகையினுடைய சட்டமே கிடைக்கின்றது. இமாம் சலாம் கொடுத்த பிறகு வந்து இரண்டு ரக்காத் என்பது தொழுகை என்பது அவருக்கு கிடையாது. ஏனென்றால் அவர் மீது ஜும்மா அப்பொழுது கடமையாகாது. வளமையாக துஹர் தொழுகைக்கு என்ன கடமை இருக்கிறதோ அந்த நான்கு ரக்காத்தை தான் அவர் தொழ வேண்டும். ஆகவே அவருக்கு மனத்தில் கொள்ள வேண்டும்.
இதே மாதிரி உண்டான ஒரு நெருக்கடியான நிலை பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கும். எங்காவது ஊருக்கு செல்கிறார்கள், பாம்பு சத்தம் கேட்கிறது, அல்லது தொழுகை நிலவு பள்ளிவாசலை பார்க்கிறார்கள், டக்குன்னு இறங்கி வண்டியை விட்டு இறங்கி போய் தொழுகையில போய் ஜாயிண்டாக குறைத்துக் கொள்ளுங்கள். இமாம் சவால் கொடுப்பதற்குள்ளாக இவர் இமாமிடத்தில் சேர்ந்து விட்டால், அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த நாளாக இருந்தாலும் சரி, சேர்ந்து விட்டால் ஒரு துஹர் தொழுகை தொழுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவருக்கு அந்த நான்கு ரக்காத்து கிடைத்து விடுகிறது. இமாம் சலாம் கொடுத்த பிறகு இவர் அந்த தொழுகையில் சேர்ந்தார் என்று சொன்னால், வளமையாக கசூர் தொழுகைக்கு நாம் என்ன தொழுகுவோமோ, குறைத்துக் கொள்ளக்கூடிய தொழுகை என்னென்ன இருக்கிறதோ அதுதான் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே இந்த சலாம் கொடுப்பதற்குள்ளாக இருக்கக்கூடிய முக்கியத்துவம் பிரயாண தொழுகையிலும் ஜுமா தொழுகையிலும் அதுபோன்று பெருநாள் தொழுகையிலும் மிகுந்த கவனத்தை பெறுகிறது. ஆகவே தொழக்கூடியவர்கள் இதில் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு கேள்வி இருக்கிறது, எப்பொழுது வந்தால் ஒரு ரக்காத்து எனக்கு கிடைக்கும், எப்பொழுது வந்தால் ஒரு ரக்காத்து கிடைக்கும், இது ஒரு கேள்வி ஒரு நண்பர் கேட்டிருந்தார். இமாம் அவர்கள் நிலையில் இருக்கின்ற பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா மேலதிகமான ஏதேனும் சில வசனங்களையோ குர்ஆனுடைய அத்தியாயத்தையோ ஓதி முடித்து விட்ட பிறகு அவர் ருக்குவுக்கு செல்கிறார் இமாம். அந்த சமயத்தில் நாம் வந்து அவரோடு இமாமோடு அந்த ருக்குவில் இணைந்து கொள்ள வேண்டும். அப்படி அவர் ருக்குவில் நாமும் சென்று இணைந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த தொழுகை முழுவதுமாக நமக்கு கிடைத்து விட்டது என்பதால் மார்க்க சட்டம். இமாம் ருக்குவிலிருந்து நிமிர்ந்த பிறகு நாம் தொழுகைக்கு போகிறோம், அல்லது இமாம் ருக்குவிலிருந்து நிமிர்கிறார் அல்லது நிமிர்ந்து விட்டார், இந்த நிலையில் நாம் சென்று ருக்கு செய்தோம் என்று சொன்னால் அந்த ரக்காத்து நமக்கு கிடைக்காது. அந்த ரக்காத்தை தனியாக எழுந்திருக்கு தொழுக வேண்டும். தொழக்கூடியவர்கள் இதிலும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு கேள்வி, ஒரு நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார், நான் வித்ர் தொழுகிறேன், இஷாவுக்கு பிறகாக நான் வித்ர் தொழுகிறேன். சில நபர்கள் எனக்கு சில அறிவுரையாக சொன்னார்கள், வித்ர் தொழுகை என்பது மூன்று ரக்காத் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவர் குறிப்பிடுவது இரண்டு ரக்காத்து தனியாகவும் ஒரு ரக்காத்து தனியாகவும் நாம் தொழ வேண்டுமா என்பதாக ஒரு நண்பர் சொன்னதாக அவர் நம்மிடத்தில் கேட்டுக்கொண்டார். பொதுவாக வித்ர் தொழுகையினுடைய உரை என்பது வெவ்வேறு ஹதீஸுடைய அடிப்படையிலும் நமக்கு புலதரப்பட்ட ஹதீஸ்கள் நமக்கு காண கிடைக்கின்றது. ஹனபி மதகத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இன்னும் இலகுவாக சொன்னோம் என்று சொன்னால், ஃபஜ்ர் தொழுகைக்கு யாரெல்லாம் குனூத்து ஓதவில்லையோ அவர்களெல்லாம் ஃபஜ்ர் தொழுகிறோம், இமாமோடு தொழுகிறோம் அல்லது தனியாக தொழுகிறோம், அந்த சமயத்தில் நாம் குனூத்து ஓதுவது கிடையாது. குனூத்து ஓதாதவர்கள் வித்ர் தொழுகையை ஒரே சலாத்தில் முடித்து விட வேண்டும். இரண்டு ரக்காத்திற்கு அமர்ந்து விட்டு அத்தியாயத்தை ஓதிவிட்டு அப்படியே எழுந்திருத்திட வேண்டும். மக்ரிப் தொழுகைக்கு எழுந்திருப்பது போன்று எழுந்திருந்து அந்த ஒரு ரக்காத்தை அலுந்து சுரா துணை சுரா அடுத்து கையை எடுத்து கட்டி தக்பீர் கட்டி கொண்டு குனூத்தை ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்மா இன்னா நஸ்தயீனுக என்று தொடங்கக்கூடிய அந்த குனூத்தை ஓதி அந்த தொழுகை வித்ர் தொழுகையை முடிக்க வேண்டும். ஃபஜ்ர் தொழுகையில் இமாமோடு சேர்ந்தோ அல்லது தனித்தோ குனூத் ஓதக்கூடியவர்கள் வித்ர் தொழுகையை தொழுகின்ற பொழுது 2+1 இரண்டு ரக்காத்து தொழுதுவிட்டு சலாம் கொடுத்து அந்த பொசிஷனிலே யாரிடத்திலும் பேசாமல் எழுந்திருந்து ஒரு ரக்காத்தை கம்ப்ளீட் செய்து கொள்ள வேண்டும். அந்த இஷா தொழுகைக்கு பிறகு உண்டான அந்த வித்ரில் அவர்கள் குனூத்து ஓத மாட்டார், அந்த ஃபஜ்ருக்கு குனூத்து ஓதக்கூடியவர்கள். இந்த கடலோர பகுதி அல்லாமல் இருக்கக்கூடிய நகர்ப்புறங்கள் கிராமப்புறங்கள் பெரும்பாலும் ஹனபி மதகத்தை பின்பற்றுவதன் காரணத்தினால் நாம் ஃபஜ்ர் தொழுகையில் குனூத்து ஓதுவது கிடையாது. ஆகவே இஷா தொழுகையின் பிறகு தொழக்கூடிய அந்த வித்ர் தொழுகையை ஒரே சலாமை கொண்டு மூன்று ரக்காத்தையும் தொழுது விட வேண்டும். அந்த மூன்றாவது ரக்காத்தில் குனூத்து ஓதிக்கொள்ள வேண்டும். இது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டார், அஜர்த்து நான் தொழுகைக்கு இடையில வர்றேன், இடையில வந்துட்டு உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபஜ்ர் தொழுகை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது கொஞ்சம் இலகுவாக இருக்கும். ஃபஜ்ர் தொழுகையில இரண்டாவது ரக்காத்துக்கு நான் வர்றேன், இமாமோடு சேர்ந்து தொழுது விட்டு எனக்கு முழுவதுமாக இரண்டாவது ரக்காத்து அந்த ஒரு ரக்காத்து கிடைச்சிருக்கு, இரண்டாவது ரக்காத்து ஃபுல்லா எனக்கு கம்ப்ளீட்டா கிடைச்சிருச்சு, இமாமோடு சேர்ந்து நான் தொழுது விட்டேன், இமாம் சலாம் கொடுத்த பிறகு நான் எழுந்திருத்து என்னவெல்லாம் ஓத வேண்டும் என்று கேட்கிறார் இமாமோடு. இதற்குண்டான பதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், இதுவே எல்லா தொழுகைக்குமான விஷயம் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தொழுகையாக நாம் பார்த்து விடுவோம். ஃபஜ்ர் தொழுகைக்கு இரண்டாவது ரக்காத்தில் ஒருவர் வந்து சேர்ந்து விடுகிறார்,
இமாமோடு சேர்கிறார். இமாம் இரண்டாவது ரக்அத்தை முடித்துவிட்டார், சலாம் கொடுக்கிறார். இவர் எழுந்திருந்து நின்று தொழுகைக்காக தக்பீர் கட்டுகின்ற பொழுது தனியாக நின்று தொழுதால் என்னவெல்லாம் செய்வோமோ அது அத்தனையும் செய்ய வேண்டும். தக்பீர் கட்டிக்கொள்ள வேண்டும், சனா ஓத வேண்டும், அவுது பில்லாஹி பிஸ்மில்லா ஓத வேண்டும், அன்பு சூரா ஓத வேண்டும், துணை சூரா ஓத வேண்டும். இரண்டாவது ரக்அத்துக்கு முழுவதுமாக ஓதி அந்த தொழுகையை முடித்துக் கொள்ள வேண்டும். சரி, இது ஃபஜ்ர் தொழுகைக்கு முடிந்து விட்டது. அடுத்ததாக ஒருவர் ஒரு லுஹர் தொழுகைக்கு வருகிறார். இரண்டு ரக்அத் முடிந்து விட்டது அவருக்கு. இமாம் அத்தைய நேரத்தில் உட்கார்ந்து விட்டார், மூன்றாவது ரக்அத்துக்கு இமாம் எழுந்து விட்டார். அதாவது கடைசி இரண்டு ரக்அத் நம்ம எல்லாருக்கும் கிடைக்குது அப்படின்றப்ப மீதி இருக்கக்கூடிய இரண்டு ரக்அத்தை நாம் எப்படி தொழ வேண்டும்? இது போலத்தான் ஃபஜ்ரை எப்படி தொழுதமோ அது போலத்தான் எழுந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு அதுதான் முதல் ரக்அத் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தக்பீர் கட்டிக்கொள்ள வேண்டும், சனா ஓத வேண்டும், அவுது பிஸ்மி ஓத வேண்டும், அன்பு சூரா ஓத வேண்டும், துணை சூரா ஓத வேண்டும். அதுபோலவே இரண்டாவது ரக்அத் எழுந்துவிட்டு, அதாவது நாம் எழுந்திருப்பது இரண்டாவது ரக்அத், ஆனால் அது நமக்கு கடைசி ரக்அத். ஏனென்றால் இமாமோடு சேர்ந்து இரண்டு ரக்அத் தொழுது விட்டோம். அதுபோல அந்த கடைசி ரக்அத்தில் எழுந்திருந்து விட்டு அல்ஹம்து சூரா துணை சூரா ஓதி அந்த தொழுகையை முடித்துக் கொள்ள வேண்டும். இது ஒன்று. ஒருவர் கடைசி ரக்அத்தில் வந்து இணைந்து கொள்கிறார் இமாமோடு. மொத்த நாலு ரக்அத் தொழுக இருக்குது, மூன்று ரக்அத் மிஸ் பண்ணிட்டாரு, நாலாவது ரக்அத் அவருக்கு கம்ப்ளீட்டா கிடைச்சிருச்சு, இமாமோடு சேர்ந்து சலாம் சொல்லிட்டார், துஹர் தொழுகை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அவர் எழுந்திருந்து தொழ வேண்டியது மீதி மூன்று ரக்அத்துகள் தொழ வேண்டும். இந்த மூன்று ரக்அத்தை இவர் எப்படி தொழ வேண்டும்? இது போல ஏற்கனவே சொன்னது போலத்தான் மூணாவது ரக்அத் கடைசி ரக்அத்தும் நான்காவது ரக்அத்தில் வந்திருக்கிறார். முழுவதுமாக கிடைத்து விட்டது, இமாமோடு சேர்ந்து ஒரு ரக்அத் அவருக்கு கிடைத்து விட்டது. அடுத்ததாக அவர் எழுந்திருக்க வேண்டும், அதுதான் முதல் ரக்அத் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். கவனத்தில் கொண்டது பிறகாக ஆல்ரெடியாக இமாமோடு ஒரு ரக்அத் தொழுதிருக்கிறாரு, ஆனால் இவர் தனித்து தொழுவதில் இதுதான் முதல் ரக்அத் என்பதன் காரணத்தினால் சனா ஓத வேண்டும், அவுது பிஸ்மி ஓத வேண்டும், அலிந்து சூரா ஓத வேண்டும், துணை சூரா ஓத வேண்டும். ஓதிவிட்டு அத்தியாயத்தில் இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது இரண்டாவது ரக்அத். ஆல்ரெடியாக இமாமோடு ஒரு ரக்அத் தொழுதுட்டதுனால இது இரண்டாவது ரக்அத். அத்தியாயத்தை ஓதிட்டு எந்திரிச்சிடணும். எந்திரிச்சிட்டு மூணாவது ரக்அத்துக்கு எந்திரிக்கிறாரு, ஆனால் அவர் தனியாக இரண்டாவது ரக்அத் தொழுவதன் காரணத்தினால் அலிந்து சூராவையும் அவுது பிஸ்மியையும் துணை சூறாவும் ஓத வேண்டும். ஓதிவிட்டு கடைசி ரக்அத்தில் வெறும் அலிந்து சூரா மட்டும் ஓதை கொண்டு அந்த தொழுகையை அவர் முடித்துக் கொள்ள வேண்டும். இப்படியாக எல்லா தொழுகையும் ஒவ்வொரு தொழுகையிலும் மிகுந்த கவனத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். இதில் தான் ஒரு சிறிய சிறிய குழப்பங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். எந்த ரக்அத்தில் சேர்ந்தோம், என்ன ஓத வேண்டும் என்பதில் அடிக்கடி சின்ன சின்ன குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். எந்த கவலையும் பட வேண்டாம், இமாம் இடத்தில் உடனடியாக கேட்டுக்கொள்ளுங்கள். சக நண்பர்களுக்கு கேட்கின்ற பொழுது முன்னுக்கு பின் முரணாக ஏதாவது பதில் சொல்லலாம், உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படலாம், அல்லது சரி என்று நினைத்துக் கொண்டு அதனையே நீங்கள் தொடர்ந்து இருக்கலாம். ஆகவே அதையெல்லாம் விடுத்து விட்டு இமாம் இடத்தில் நேரடியாக தொடர்பு கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் மிக இலகுவாக உங்களுக்காக கிடைத்துவிடும். அடுத்ததாக மற்றும் ஒரு நண்பர் கேள்வி எழுப்பியிருந்தார், இமாமோடு தொழுகின்ற பொழுது நாமும் ஓத வேண்டுமா? ஹனஃபி மதுகபிலே நாம் பின்பற்றுவதன் காரணத்தினால் இமாமை பின்பற்றி தொழக்கூடியவர்கள் எதுவும் ஓத தேவையில்லை, அலஹந்து சூறாவோ துணை சூறாவோ ஓத தேவையில்லை. அவர்கள் தக்பீர் கட்டிக்கொள்ள வேண்டும், சனாவை ஓதிக்கொள்ள வேண்டும், அமைதியாக நின்று கொள்ள வேண்டும், இமாம் அவர்கள் என்ன ஓதுகிறார்களோ அதை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். இது சப்தமாக ஓதக்கூடிய தொழுகைகள், அது ஃபஜ்ராக இருக்கட்டும், மக்ரிபாக இருக்கட்டும், இஷாவாக இருக்கட்டும். லுஹர் அஸர் போன்ற தொழுகைகளில் இமாம் அவர்களும் அமைதியாகத்தான் இருப்பார்கள், பின்னால் நின்று தொழக்கூடியவர்களும் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். இது ஹனஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களுக்கு உண்டான சட்டங்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹைரல்ஹுல்லா, மேலதிகமான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம். அதற்குண்டான பதில் இன்ஷா அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.